எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். சேலம் மாவட்டம் மாத்தூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நலசங்கம் சார்பில் அச்சங்கத்தின் செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது அரசு வழங்கக்கூடிய நிதியை வழங்காமலும் 79 மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க கோரியும் மாதந்தோறும் பிடித்தம் செய்யக்கூடிய தொகையை உடனே வழங்க கோரியும் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை அமல்படுத்த கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஓய்வு பெற்ற நலசங்கத்தின் தலைவர் பெரியசாமி, பொருளாளர் சுப்பிரமணி உள்ளிட்ட 50 மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். சேலம் கோட்டம் ஆத்தூர் கிளையிலிருந்து ஓய்வு பெற்றோர் பணியாளர்கள் சம்பந்தமாக, அதாவது தமிழகம் தழுவிய அனைத்து பணிகள் தோறும் ஆர்ப்பாட்டம் அதனடிப்பிலே ஆத்தூர் கிளையில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மெயினாக வந்து கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓய்வு பெற்றோர் தொழிலாளிக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்களுக்கு எந்த விதமான பணப்பலன் கொடுக்குறதில்ல, வெறும் அந்த ஆர்டரை கொடுத்து வெறும் கையாடுறாங்க, அதை கண்டித்தோம். அதே மாதிரி ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு 79 மாத கால வந்து டிஏ வந்து வழங்கப்படவில்லை, இதுவரை பல கட்ட போராட்டம் நடத்தி இதுவரை இன்று வரை வழங்கப்படவில்லை, அதை கண்டித்தும். அதன் பிறகு மருத்துவ காப்பீடு அதாவது சர்வீஸ் எடுக்கும் போது இருந்துச்சு, வெளியே வந்தோம்னா அவங்க இல்லை, அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மருத்துவ காப்பீடும் ஓய்வு பெற்றவர்களுக்கு இன்னும் வரைக்கும் அது மறுக்கப்படுகிறது, அதை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்றுதான் இந்த அதை வலியுறுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கோம். முதல் சைவம் வரை, குரு முதல் காளான் வரை, சைனீஸ் முதல் சாம்பார் வரை, காலை மதியம் இரவு என சாதாரண உணவு விலையில் ஸ்டார் ஹோட்டல் ருசியை செய்தால் அரை மணி நேரத்தில் வீட்டுக்கே ஹோம் டெலிவரியா வாங்கிக்கலாம்.